தூய்மையான ராம்ராஜ் பட்டு வேட்டி கட்டும் போது நல்ல எண்ணங்களை பிரதிபலிக்கும், வாழ்த்துக்களை வசீகரிக்கும். பியூரிட்டி அண்ட் பாசிட்டிவிட்டி, அதுதான் ராம்ராஜ் பட்டு வேட்டி. இளமை ததும்பும் என்ஜாய் உங்கள் அபிமான திரையரங்குகளில் வெற்றி நடை போடுகிறது. வாரிசு படத்துடைய ஆடியோ லான்ச் இன்னைக்கு நடக்க போகுது அப்படிங்கறதுனால ஃபேன்ஸ் எல்லாருமே பயங்கர சந்தோஷத்துல ஆழ்ந்திருக்காங்க. இப்பவே அவங்க கிட்ட அந்த வைப் அப்படிங்கறது பார்க்க முடியுது. ஃபேன்ஸ் எல்லாருமே அவங்களுடைய அந்த சந்தோஷத்தை கண்ட்ரோல் பண்ண முடியாம ஈவன் ஈவினிங் தான் அந்த ஆடியோ லான்ச் இருந்தாலுமே காலையில இருந்து நேரு ஸ்டேடியத்துக்கு முன்னாடியே வர செலிபிரிட்டிஸ் எல்லாரையுமே அழகா வார்மா வெல்கம் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த அழகான காட்சிகள் எல்லாமே சோசியல் மீடியா பக்கம் சர்க்குலேட் ஆகிட்டு வந்துட்டு இருக்கு. சோ என்னெல்லாம் நடக்க போகுது அப்படிங்கறத இந்த வீடியோல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். தில் ராஜ் ப்ரொடியூஸ் பண்ணிருக்கிற இந்த வாரிசு படத்தை வம்சி தான் டைரக்ட் பண்ணிருக்காரு. சோ அஸ் வெல் அஸ் தமன் தான் இந்த படத்துக்கு மியூசிக் அமைச்சு கொடுத்திருக்காரு. ஆல்ரெடி இந்த படத்துல இருந்து ரஞ்சிதமே, தீ தளபதி அண்ட் சோலோ வாரிசு அப்படின்னு சொல்லி மூணு சாங்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ரிலீஸ் பண்ண எல்லா சாங்ஸுமே சும்மா டாப் டக்குன்னு தான் சொல்லணும். அண்ட் எல்லாத்தையும் விட நம்ம தளபதி விஜய் இன்னைக்கு என்ன மாதிரி காஸ்டியூம் போட்டுட்டு வருவாரு, அந்த ரோல்ஸ் ராய்ஸ் கார்ல எவ்வளவு ஸ்டைலிஷா வரப்போறாரு அப்படின்னு சொல்லி ஃபேன்ஸ் எல்லாருமே இப்பத்துல இருந்து வெயிட் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. கூட்டம் கூட்டமா அந்த ரோட்லயே குமிஞ்சிருக்காங்க. எல்லாத்தையும் தாண்டி தளபதி விஜயோட ஸ்பீச்சுக்காகவும் அவர் பாடின ரஞ்சிதமே பாடல் அந்த ஸ்டேஜ்ல அவர் பாடும் பொழுது அதை கேட்கறதுக்காகவே ஸ்பெஷலி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. சோ அவருடைய என்ட்ரிய ஸ்பெஷலி நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். ஆடியோ லான்ச்ல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட எல்லா விஷயங்களுமே அவ்வளோ அழகா ரெடி பண்ணிருக்காங்க. ஈவன் அந்த மேடையா இருக்கட்டும், அதுக்கப்புறமா போஸ்டர்ஸ், ஒவ்வொரு இடத்துலயுமே தளபதி விஜயோட வாரிசு ஸ்டில்ஸ் அப்படின்னு சொல்லி வேற லெவல்ல ரெடி பண்ணிருக்காங்க. ஓவராலா சீட்டிங்ஸ் வந்து எல்லாத்தையுமே அரேஞ்ச் பண்ணி பக்காவா ரெடி பண்ணிருக்காங்க. இப்ப வந்து ஃபேன்ஸ் எல்லாருமே போய் நேரு ஸ்டேடியம்குள்ள உட்கார்ந்து தளபதி விஜயை பார்த்து ரசிக்க போறாங்க. எல்லாத்தையுமே தாண்டி ரஷ்மிகா மந்தனா பாத்தீங்கன்னா இன்னைக்கு காலையில மும்பை ஏர்போர்ட்ல இருந்து சென்னை வரதுக்காக அவங்களுமே ரெடி ஆகி அதுக்கப்புறமா சென்னையுமே வந்துட்டாங்க. அதோட ஸ்டில்ஸ் அண்ட் வீடியோஸ் எல்லாமே சர்க்குலேட் ஆகிட்டு வந்துட்டு இருக்கு. சென்னை வந்த உடனே அவங்க எல்லா மக்களையுமே சந்திச்சு அழகா வணக்கம் எல்லாம் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம சாண்டி மாஸ்டர் இன்னைக்கு வந்து பெர்ஃபார்ம் பண்ண போறாரு. நம்ம தளபதி விஜயோட ட்ரெண்டிங் சாங்ஸ் எல்லாமே, அதாவது அந்த தொட்டு பீட்டா சாங்ஸ் எல்லாம் இருக்கும்ல, அந்த சாங் எல்லாமே ஒன்னா கம்பைன் பண்ணி அழகா அவருடைய டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸை கொடுக்க இருக்காரு. அதுவுமே பார்த்து ரசிக்க இருக்காங்க. ஸோ சாண்டி மாஸ்டர் அவருடைய ரிஹர்சல் எல்லாமே முடிச்சதுக்கு அப்புறமா அங்கிருந்து அவரோட ஃபேன்ஸ் எல்லாருக்கூடியுமே நின்று போட்டோ எல்லாமே அவர் எடுத்திருந்திருக்காரு. அண்ட் இன்னைக்கு வந்து ஆடியோ லான்ச் ரொம்ப கிராண்டா பக்காவா நடத்தணும் அப்படின்னு சொல்லி ஸ்டார் ஆஃப் தி ஆடியோ லான்ச் அதாங்க நம்ம மியூசிக் டைரக்டரான தமன். அவர் வந்து ரெண்டு நாளைக்கு முன்னாடியே சென்னை வந்துட்டாராம். வந்ததுக்கு அப்புறமா ஒவ்வொரு இடத்துலயுமே ஆடியோ கரெக்டா இருக்கா, என்னெல்லாம் சாங்ஸ் வந்து பெர்ஃபார்ம் பண்ண போறோம், ஸ்டேஜ்ல எல்லாருமே கரெக்டா பெர்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவருடைய ட்ரூப்ஸ் எல்லாத்தையுமே ரெடி பண்ணிட்டு இருக்காரு. ரிஹர்சல் ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சா, இப்போ ஆடியோ லான்ச்சுக்காக தான் அவருமே வெயிட் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம ஒரு சீக்ரெட்டான எக்ஸ்க்ளூசிவ் விஷயத்தையுமே ஷேர் பண்ணிருக்காரு. அது என்ன அப்படின்னா, ஆல்ரெடி வந்து ஆடியோ லான்ச்சுக்கு முன்னாடி நாங்கள் வந்து மூணு சாங்ஸ் ரிலீஸ் பண்ணிட்டோம். ஸோ ஆடியோ லான்ச்ல ரிமைனிங் ரெண்டு சாங்ஸ் வந்து ரிலீஸ் பண்ண இருக்காரு அப்படின்னும், அந்த சாங்க பத்தி கூடுதலா நான் சொல்ல விரும்பல, மக்களோட அந்த வைப பாக்குறதுக்காக தான் ரொம்ப எகரா வெயிட் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு தெரிவிச்சிருக்காரு. சோ அந்த ரெண்டு சாங்காக ரொம்ப எகரா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம தமனோட ஒரு ஸ்பெஷல் சாங்குமே ரிலீஸ் பண்ண போறாரா. அண்ட் அது மட்டும் இல்லாம ஒவ்வொரு பாட்டுமே பாடின சிங்கர்ஸ் எல்லாருமே சேர்ந்து லைவா வந்துதான் பெர்ஃபார்ம் பண்ண போறாங்களா, ஏன்னா எந்த அளவுக்கு அவங்களுடைய எஃபோர்ட் இந்த பாட்டுக்காக அர்ப்பணிச்சிருக்காங்க அப்படிங்கறத மக்கள் பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு தான் இப்படி எல்லாம் கான்செப்ட் ரெடி பண்ணிருக்காங்களா. இந்த ஆடியோ லான்ச்ல தளபதி விஜயை பார்க்கணும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக பிசிக்கலி சேலஞ்சு பீப்புளுமே வர இருக்காங்க. அவங்களுக்குமே டிக்கெட்ஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணிட்டாங்க. ஸோ ஈவினிங் நடக்க போற ஆடியோ லான்ச்சுக்காக இப்பவே மக்கள் எல்லாருமே கூட்டம் கூட்டமா வர ஆரம்பிச்சுட்டாங்க. இன்னைக்கு நடக்க போற இந்த ஆடியோ லான்ச்ல கமல்ஹாசன், எஸ்டிஆர், தெலுங்கு சூப்பர் ஸ்டாரான மகேஷ் பாபு அண்ட் அதே மாதிரி த கிங் கான் ஷாருக் கான் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. எல்லாத்தையுமே நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். மக்கள் எல்லாருமே தி ஒன் அண்ட் ஒன்லி நம்மளுடைய தளபதி விஜய்க்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. கண்டிப்பா அவர் வரும்போது அந்த இடத்துல பயங்கர கூட்டம் ஆகிடும், அவர் வந்து ரிசீவ் பண்றதுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கும். பட் எல்லாத்தையுமே தாண்டி நம்ம தளபதி விஜய் அது எல்லாத்தையுமே ரொம்ப ஈஸியா எடுத்துப்பாரு. ஸோ நீங்க இவ்வளவு ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ஸ் மூலமா ஷேர் பண்ணுங்க. தொடர்ந்து அப்டேட்ஸ்க்கு இந்தியா கிளிட்ஸோட இணைஞ்சிருங்க. ராம்ராஜ் பட்டு வேட்டி கட்டும் போது நல்ல எண்ணங்களை பிரதிபலிக்கும், வாழ்த்துக்களை வசீகரிக்கும். பியூரிட்டி அண்ட் பாசிட்டிவிட்டி, அதுதான் ராம்ராஜ் பட்டு வேட்டி. இளமை ததும்பும் என்ஜாய் உங்கள் அபிமான திரையரங்குகளில் வெற்றி நடை போடுகிறது.